பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள் காவல் ஆளுநர்களின் நலனை மேம்படுத்த ஆயுதப்படை பெண் காவலர்களுக்காக விமன் எம்பவர்மெண்ட் ரிஃப்ரெஷிங் ட்ரைனிங் என்ற 5 நாட்கள் சிறப்பு புத்தாக்க பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் பணியிலும் குடும்ப வாழ்விலும் சிறந்து விளங்க சமநிலை வாழ்வு முறை வொர்க் லைஃப் பேலன்ஸ் என்ற 3 நாட்கள் பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் உத்தரவின் பெயரில் காவல் ஆளுநர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சியுடன் பணிபுரியவும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கிடவும் காவல் நல்வாழ்வு மையம் துவக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் பெயரில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள் இன்று 20/11/2021 மதியம் சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரி வளாகத்தில் ஆளுநர்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக காவல் நலவாழ்வு 2.0 மையத்தை போலீஸ் வெல்பீயிங் சென்டர் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள். சென்னை பெருநகர காவல் திருமதி செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூருவில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் மற்றும் அடையாறு டிடிகே மருத்துவமனை ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் இந்த காவல் நல்வாழ்வு மையத்தினை 3 உளவியல் ஆலோசகர்கள் மற்றும் 1 மனநல மருத்துவர் அடங்கிய குழுவினர் மூலம் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சியுடன் பணிபுரியவும் உடல் நலத்தை பேணி காக்கவும் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படும் எனவும் இதனால் காவல் ஆளுநர்கள் மனநலம் மற்றும் உடல் நலம் காக்கப்படும் எனவும் காவல் ஆணையாளர் அவர்கள் தெரிவித்தார். மேலும் இம்மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் திரு ஜே லோகநாதன் ஐபிஎஸ் அவர்களும் MS செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 2.0 NIMH ANS நிறுவனம் மற்றும் TTK மருத்துவமனை அமைப்பின் நிர்வாகிகள் குருநானக் கல்லூரி முதல்வர் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் கலந்து கொண்டனர்.